ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரெண்டம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஹெல்மெட்டை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ஒரு ஷார்ட்டான ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சரும். ஸோ அங்கே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோடைய அன்பாக்ஸிங்கை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு வந்து ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்மெட்டோடைய கவர்லேருந்து நம்ம வெளியெடுப்போம். ஸோ நம்ம வாங்கியிருக்க ஹெல்மெட்டோடைய மாடல் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சார் அப்பெக்ஸ் மாடலில் வந்து ஃபால்கன் அப்படின்ற வேரியண்ட்டு. ஸோ ஃபால்கன் வந்து நம்மளோட பைக் நேம் அண்டு ஹெல்மெட்டும் வந்து ஃபால்கன் அப்படின்றதையே வாங்கிட்டேன். அது வந்து மேட் கிரே கலர், நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம். ஹெல்மெட்டை எடுத்து ஓரமாக வச்சுட்டு வேறு உள்ள வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சில ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஆக்சார் ஹெல்மெட் அப்படின்ற ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளட் குரூப் ஸ்டிக்கர்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஒரு ரெண்டு ரிஃப்ளெக்டிவ் டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்மால் சைஸில் ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸ்குள்ளே வேறு எதுவுமே இல்லை, இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் நம்ம ஓரம் வச்சுட்டு நம்ம நிறைய ஹெல்மெட்டுக்கு வந்துடலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம ஹெல்மெட்டுக்கிட்டேயும் வந்துட்டோம். ஸோ இப்போ ஸோ ஹெல்மெட்டோடைய ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய லோகோ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அப்படின்ற அந்த லோகோ இருக்குது. கீழே வந்து ஒரு சின்ன ஒரு வெண்ட்டு கொடுத்துருவாங்க, ஏர் வெண்ட்டு. அண்ட் அதுவும் வந்து ஃபங்க்ஷனலாக தான் இருக்கும். அண்ட் சைட்ஸில் பார்க்க சொல்ல அந்த ஆக்சார் அப்படின்ற இந்த லோகோ நேம் போட்டிருக்காங்க. அண்ட் அந்த சூப்பராக வந்து அந்த ஃபால்கன் கழுகுடைய அந்த ஃபேஸ்க்கு இருக்குது. சூப்பராக அந்த ஆங்கிரியான அந்த ஒரு ஃபேஸ் இருக்குது. டார்க் அந்த கிரே கலர் ப்ளஸ் அந்த ஆஷ் கலருக்கு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு காம்பினேஷன், ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் பேக் சைடில் பார்க்க சொல்ல ஆக்சார் ஹெல்மெட்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அண்ட் சேஃப்டிக்காக சில சர்டிஃபிகேஷன்ஸும் இங்கேயே போட்டிருக்காங்க, இசி சர்டிஃபைடு அண்ட் டாட் சர்டிஃபிகேஷனும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக வந்து ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பெருசாக ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே வந்து ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பாய்லர் வந்து ரிமூவபிள். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பாய்லர் பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் ஸோ இதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டோம் நார்மலான ஒரு ஹெல்மெட்டோட லுக்கில் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை ரிமூவ் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். ஸோ அந்த ஸ்மால் ஸ்பாய்லர் இருக்குல்ல, ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். டாப் சைடு பார்க்க சொல்ல மேலே சூப்பராக ஒரு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க, அப்படியே வந்து லைன் லைனாக அப்படியே இருக்குது. அது பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லணும். அண்ட் கீழே வந்து குட்டியாக ஒன்று எழுதியிருக்காங்க. ஸோ வந்து இது பெருசாக இது எழுந்திருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபால்கன் அப்படின்னு குட்டியாக ஸ்மாலாக கொடுத்துருவாங்க. ஸோ மேலே வந்து ஒரு ராஜாளி பறக்கிற மாதிரி ஒரு சூப்பராக ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது. இப்படியாக இந்த இடத்துல ரெண்டு ஏர்வேன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நம்ம பிளாக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஓப்பனாக பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாஸ்ட் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எத்தனை கொடுத்துருவாங்க அப்படின்னு தெரியல. இது வந்து எக்ஸாஸ்ட் ஸ்போர்ட் தானா அப்படின்னு எனக்கு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது ஃப்ரண்ட்டில் நம்ம வைசரை பற்றி பார்க்கலாம். ஸோ வைசரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ஒரு கிளியர் வைசர் கொடுத்துருவாங்க. அண்ட் இதை ஓப்பன் பண்ண வாட்டி உள்ளே நமக்கு இன்னொரு வைசர் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து இந்த சைடில் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் லீவர் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இதை நம்ம ஸ்லைட் பண்ணுறது மூலமாக இந்த டின்டட் வைசரும் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து ஒரு சன் வைசர், லாங் ரைட்ஸ்லாம் போக சொல்ல வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த சன்ரைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிளியர் வைசர் அப்படின்றதால நீங்கள் நைட் டைமும் இந்த வைசரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆன்டி ஸ்க்ராட்ச் வைசர் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ ஸ்க்ராட்ச் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்லாக் அப்படின்றது வந்து இந்த நைட் டைமில் நீங்கள் ரொம்ப குளிரான டைமில் நீங்கள் ஓட்ட சொல்ல ஃபாக் வந்து உள்ளே ஃபார்ம் ஆகிடும். சரி, நீங்கள் மூச்சு விடுறது காற்று வந்து அப்படியே ஃபாகாக ஃபார்ம் ஆகிடும் இல்லையா. ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பின்லாக் அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பின்லாக்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் க்ளீன் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த ஹெல்மெட்டில் வந்து நீங்கள் ப்ளூடூத் ஆக்சசரிஸும் நீங்கள் இதெல்லாம் ஃபிட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இந்த வி மோட்டோ செனா இந்த மாதிரியான ப்ளூடூத் இன்டர்காம்ஸ் கூட நீங்கள் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் உள்ளே இருக்குது. அண்ட் இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கரை வந்து பீல் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஹெல்மெட்டோடைய லுக்கை நீங்களே பார்க்கலாம், செம்ம ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கில் இருக்குது. அண்டு பார்க்க சொல்லியே வந்து வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த லோகோ எக்ஸ் லோகோலாம் வந்து தரமாக இருக்குன்னே சொல்லணும். அண்ட் அடுத்தபடியாக இந்த வைசரை உங்களுக்கு பிடிக்கல, நார்மல் வைசரை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் நைட்டு அப்படின்ற பட்சத்தில்,
நீங்கள் இந்த வைசரை கழட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டின்டட் வைசரோ இல்லை ஸ்மோக்டு வைசரோ அப்படி இல்லைன்னா வந்து அந்த ஷைனிங்காக வரும் இல்லையா கலர் கலராக அந்த மாதிரியான வைசஸும் நீங்கள் வாங்கி இதில் மாட்டிக்கலாம். ஸோ நம்ம ஹெல்மெட்டுடைய அவுட்டர் பார்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டோமா, அண்ட் இப்போ அடுத்ததாக ஹெல்மெட்டுடைய இன்னர் சைடில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். பிகாஸ் ஹெல்மெட் அப்படின்றது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்காக கிடையாது, நம்மளோட சேஃப்டிக்காக தான். ஸோ நம்ம இந்த ஹெல்மெட் போட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கிறோமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் வந்து இதோடைய பேடிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்துருவாங்க, அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஒயிட் விஷயம். ஸோ ஹெல்மெட் போட்ட உடனே பின்னாடி பார்க்க சொல்ல அந்த ஒயிட்டான விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக தெரியும். அடுத்தபடியாக இந்த இடத்தெல்லாம் வந்து ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ஃபோம் ஃபினிஷிங் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. சின்ன இடத்துலையும் ஒரு சின்னதாக ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வண்டி ஓட்ட சொல்ல கீழேருந்து அந்த வின் வந்து அதிகமாக உள்ளே வரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சின் ப்ரொடெக்டரும் இந்த இடத்துல வந்து அந்த சின் கார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேடிங்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லி ரிமூவபிள் அண்ட் வாஷபிள், ஸோ ப்ளூடூத் கம்பேட்டிபிள் அப்படின்றதுனால இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ளூடூத் எல்லாமே வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கம்பேட்டபிளாக தான் இருக்குது, அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக லாக் சிஸ்டம்மை பொறுத்த வரைக்கும் இது வந்து டீரிங், அதாவது டபுள் டீரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லாக் சிஸ்டம் தான் இங்கே யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ நார்மல் குயிக் ரிலீஸை விட இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சேஃப்டியான ஒரு லாக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரேஸ் ட்ராக்லலாம் வந்து ரைட் பண்ணுறவங்க இந்த லாக் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லாக் சிஸ்டம்னே சொல்லலாம். அடுத்ததான் இதை நான் வேர் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பிகாஸ் மைக் எடுத்து நான் உள்ளே வச்சுட்டேன். அண்ட் ஹெல்மெட்டுடைய ஃபுல் அந்த ஃபினிஷிங்கை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இப்போ நான் வந்து சன் வைசரை வந்து க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சன் வைசரை க்ளோஸ் பண்ண வாட்டி ஒரு நல்ல கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. மேக்ஸிமம் வந்து அந்த நாய்ஸ் வந்து வந்து டோட்டலாக ஃபில்டர் ஆகுது, பட் கொஞ்சம் ஹெவியான நாய்ஸஸ்லாம் வந்து நல்லாவே கேட்குது. ஸோ அந்த ஹாரன் சவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நல்லாவே கேட்கும். அண்டு சன்வைசரை நம்ம இப்போ எடுத்துடலாம். ஸோ இது வந்து சன்வைசரை எடுத்தாச்சு. அண்ட் இப்போது நார்மல் வைசர். ஸோ இது வந்து நார்மல் வைசரு. ஸோ நார்மல் வைசர் வந்து ஃபுல் லாக் பண்ண வாட்டி ஸோ சுத்தமாக வந்து ஒரு சூப்பரான ஒரு விசிபிலிட்டி கொடுக்குது, நல்லாவே இருக்குது. அண்ட் பின்லாக்கும் வந்து கரெக்டாக அந்த வியூவுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து நல்லாவே ஒரு விசிபிலிட்டி கொடுக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து எங்கெங்கே நம்மளுக்கு அந்த ஃபாக் வந்து வந்து நம்மளுக்கு வியூவை டிஸ்டர்ப் பண்ணுமோ அந்த இடத்துலலாம் வந்து கரெக்டாக பின்லாக் வந்து சூப்பராக வந்து கவர் ஆகுது. அண்ட் பிளைண்ட் ஸ்பாட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் நாம் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ நீங்கள் நல்லா திரும்பி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஸ்பாய்லரை நீங்கள் பார்க்கலாம், அந்த ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஃபினிஷிங் அது வந்து கொடுக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்ததாக வந்து இந்த லாக் வந்து எப்படி போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிட்டே காமிச்சிடுறேன். இப்போ நான் வந்து டபுள் டீரிங்கை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆக்சர் ஹெல்மெட்ஸ் இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம எடுத்துப்போம். ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த அனதர் எண்டு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இன்சர்ட் பண்ணி இழுத்துட்டு அண்ட் அதுக்கடுத்தபடியாக இந்த ஃபஸ்ட்டு இந்த ரிங் இல்லையா, ஸோ இந்த இது ரெட் கலர் ஸ்டாப் இருக்கிற ரிங் இல்லை அது பக்கத்தில் இருக்கிற ரிங்கை தள்ளி விட்டு, ஸோ அகைன் வந்து ரெட் கலர் ஸ்டாப் இருக்கிற ரிங்கு உள்ள வழியாக வந்து நம்ம இதை உள்ளே தள்ளிட்டு இசிட்டோம்னா அண்ட் அடுத்ததாக வந்து நல்லாவே வந்து லாக் ஆகிடும். ஸோ இது வந்து என்ன தான் இஸ்தாலும் உங்களுக்கு வராது. அண்ட் அடுத்ததாக இந்த பார்ட்டு வந்து நம்ம இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அட்டாச் பண்ணிட்டோம்னா ஸோ நல்லாவே வந்து லாக் ஆகிடும். ஸோ இது எப்படி வந்து கையில் வெளியே இருக்க சொல்ல நம்ம ஈஸியாக பண்ணிடலாம், பட் தலையில் இருக்க சொல்ல எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை வந்து நம்ம லூஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து இதை வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். ஸோ ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல நம்ம கரெக்டாக வந்து லாக் ஆகிடும். ஸோ லாக் வந்து இந்த இடத்துல வந்துடும். அண்ட் அகைன் வந்து நம்ம இதை அப்படியே வந்து நம்ம தலையில் மாட்டிட்டு அண்ட் இந்த ஸ்டாப் இருக்கு இல்லையா, ஸோ இதை மட்டும் நம்ம இஸ்த்துட்டு இங்கே லாக் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பினீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு எடுக்கிறதும் போட்டுக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் குயிக் ரிலீஸ் அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள்லாம் இது கிடையாது, பட் ரொம்ப ரொம்ப சேஃப்டியும் கூட இது. ஸோ ஸ்பாய்லரை ரிமூவ் பண்ணுறது விஷயந்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அது வந்து மாற்றுறது எல்லாமே ஈஸி தான். ஸோ இந்த எண்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் அதாவது நகம் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹார்டாக நீங்கள் இதை வந்து எளிய எடுத்துட்டிங்கன்னா மொத்தத்தையும் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஃபஸ்ட்டு லாக் வரைக்கும் நான் எடுத்துட்டேன். அப்படியே வந்து ஒவ்வொன்றா நம்ம கட்டி மொத்தத்தையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த ரெண்டு லாக் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதையும் நம்ம எடுத்துட்டோம்.
ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஸ்மால் ஒரு வென்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டேக் ரெண்டு போர்ட் இருக்குது, எக்ஸாஸ்ட் போர்ட்டும் ஒன்று இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ஸ்மால் வென்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த பெருசாக நம்மளுக்கு அந்த லுக் இருக்காது. பட் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும், ஸோ இந்த இடத்துல அந்த ஹோல்ஸ் மாதிரி ஒரு விஷயம் தெரியும். ஸோ இது இந்த ஸ்பாய்லருக்காக தான் அந்த ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்பாய்லர் உங்களுக்கு பிடிக்கலனா, ஸோ நீங்கள் வந்து கிளியர் டிரான்ஸ்பரண்ட்டு ஸ்பாய்லரும் நீங்கள் வாங்கி இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பாய்லர் இல்லாமல் அதோடய லுக்கை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே உங்களை பாருங்கள், ஒரு நார்மல் ஹெல்மெட்டோட லுக்கில் உங்களுக்கு இருக்கும். ஸ்பாய்லர் போட்டால் கொஞ்சம் ரேசிங் ஹெல்மெட் மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து குட்டி ஸ்பாய்லர், இது வந்து ஆக்சுவலி ஸ்பாய்லர் கிடையாது, இது வந்து சும்மா க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு விஷயம், அண்ட் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து எங்கன்னா இடிச்சு டேமேஜ் ஆகிடும் அப்படின்ற ஒரே காரணத்தினால இப்போதைக்கு நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் இதை நான் வந்து இப்போ இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ரெண்டு பக்கமும் அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற வேண்டியது தான். ஸோ இப்போ இதை வந்து பார்க்கறது நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஏர் வென்ட்டும் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த ரெண்டு பார்ட்டு மட்டும் உங்களுக்கு வந்து கவர் ஆகாது, ஸோ அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். 2 மாதம் கழிச்சு தான் இப்போ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஆக்சுவலி 2-3 ரைட்ஸ் கிட்டே இந்த ஹெல்மெட்டை போட்டு நான் போயிட்டு வந்தேன். அந்த 2 மாதத்தில் எனக்கு ஏற்பட்ட ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஹெல்மெட் வந்து ரொம்பவே ஒரு ஸ்னக் ஃபிட்டிங்கில் இருக்குது, உள்ளே இருக்கிற குஷன்ஸ் வந்து எந்த விதத்துலேயும் வந்து லூஸ் ஆகலை, இன்னமும் வந்து அப்படியே தான் இருக்குது, வாங்கின புதுசில் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. அண்ட் 2வது கலர் வந்து இது வரைக்கும் ஃபேட் ஆகலை. ஸோ ஃபுல்லாக வந்து மார்னிங்கு நைட் அந்த மாதிரி மாற்றி தான் ஓட்டினேன். ஸோ நிறைய வந்து பூச்சியெல்லாம் வந்து அடிச்சுது, எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாலும் கூட கலர் வந்து அப்படியே தான் இருக்குது, எந்த விதத்துலேயும் ஃபேட் ஆகலை, மேட் ஃபினிஷிங்கிற. அண்ட் அதுவும் இல்லாமல் ஸ்க்ராட்சும் அந்தளவு ஆகலை, சுத்தமாக வந்து ஸ்க்ராட்சே இல்லைன்னா சொல்லணும், ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் வைசர் அப்படின்றது நல்லாவே இருக்குது. அண்ட் மைனஸஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெல்மெட் கொஞ்சம் உங்களுக்கு ஹெவியர் சைடில் இருக்கும், 1600 கிராம்ஸ் இந்த ஹெல்மெட்டோட வெயிட்டு. ஸோ நான் யூஸ் பண்ண முந்தைய ஹெல்மெட் வந்து வீகாவோட போல்டர் சீரியஸு, ஸோ அது வந்து 1200 கிராம்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 400 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணதுனால எனக்கு பெருசாக வெயிட் ஃபீல் இல்லை. பட் நீங்கள் புதுசாக ஒரு ஹெல்மெட் வாங்க போகிறீங்க, அப்போ இந்த ஹெல்மெட் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கழுத்து வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து இவ்வளோ வெயிட்டு வந்து தலையில் மாட்டும் போது கண்டிப்பாக கழுத்து வலி வரும். ஸோ யூஸ் பண்ணி பழகினா தான் உங்களுக்கு வந்து இது செட் ஆகும். ஸோ அதுவும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இந்த ஹெல்மெட்டுடைய காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நான் வந்து கியர் சென்னை அப்படின்ற ஈக்காட்டு தாங்கல இருக்கிற ஒரு பிரான்ச்சில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து 4994 ரூபீஸ் ஆயிடுச்சு, எந்த விதமான டிஸ்கவுண்ட்ஸும் கிடையாது, அண்ட் வாரண்டியும் 1 இயருக்கு கொடுத்துருக்காங்க. 5000 ரூபீஸ் பட்ஜெட்டில் ரொம்பவே ஸ்போர்ட்டியான, ஃபங்கியான அண்ட் லாங் ரைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஹெல்மெட் உங்களுக்கு டுவல் வைசரோட வேணும் அப்படின்ற பட்சத்தில் அப்படியே அபெக்ஸ் சீரீஸை நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். எல்லாமே வந்து 5000 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அபெக்ஸில் வந்து வெனாமஸு, சி டெவிலு, ஹண்டரு அண்டு ஃபால்கன் அண்டு ஜோக்கர், இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பால இருக்கிற பெல் பண்ணியை கிளிக் பண்ணிவாங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் அண்ட் ட்விட்டர் அக்கௌண்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணிவிங்க. அண்ட் அங்கேயும் உங்களோட குவஸ்டின்ஸ் கேட்கலாம், நான் தாராளமாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து கேளுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பை.